Hello friends, welcome back to my channel. Namum business seiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு 7 நாட்கள்ல ரெண்டு மடங்கு லாபம் தரக்கூடிய ஒரு பிசினஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லங்க, உங்களுக்கு உங்க வீட்டுல டெரஸ் கார்டன் இருக்குது அப்படின்னா அவங்க தாராளமா இந்த தொழில் எடுத்து பண்ணலாம். அதே போல கார்டன்ல வந்து கொஞ்சம் இடம், ஒரு அரை கிரவுண்ட் அளவுக்கு நீங்க இடம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எடுத்து பண்ணலாம் இந்த தொழில. ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான தேவை ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே அவைலபிள்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க ஒன் டைம் மட்டும் நீங்க அந்த ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க செலவு அப்படின்றது பெருசா எதுவுமே பண்ண வேணாம். இருக்கிற ஃபர்ஸ்ட் செட்டப் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செட்டப்லயே இந்த பிசினஸ் வந்து த்ரோ அவுட் நீங்க ரன் பண்ணிட்டே இருக்கலாம். சோ இந்த பிசினஸ் எப்படி எடுத்து பண்றது, இதுல லாபம் அப்படின்னா நம்ம மினிமம் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய்ல இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு வாரத்துக்கே ரன் பண்ண முடியும். மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப சூப்பரான பிசினஸ், ஒரு காம்படிஷன்ஸ் இல்லாத பிசினஸ் சொல்லலாம். அதுவும் சவுத் சைட்ல நீங்க ஒரு சிட்டி பேஸ்ல இருந்து எடுத்து இதை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷன்ஸே கிடையாதுங்க. எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமா குவிஞ்சிருக்கு இந்த தொழிலுக்கு. சோ இது என்ன பிசினஸ் அப்படின்றத பாத்தலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். சோ கான்செப்ட்ல போயிடலாம். அசோலா, அசோலா அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலருக்கு இது என்ன அப்படின்றது தெரியாத இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவர வகையை சார்ந்ததுதான். தாவர வகையை சார்ந்தது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹை புரோட்டீன் கான்டென்ட் இருக்குங்க. நார்மலா வந்துட்டு நம்ம ஒரு பெட்ஸ்க்கு ஃபீட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெட்ஸ் அப்படின்றது நார்மலா இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்குறோம் இல்லைங்களா, எல்லாத்துக்குமே ஒரு தீவனமா வந்து உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த அசோலா. இந்த அசோலா பொறுத்த அளவுக்கு நார்மலா இப்ப நீங்க கேப்பீங்க, இது வந்து ஒரு ஒரு ஃப்ளோட்டிங் தாவரம், இது வந்து மிதக்கும் தன்மையுடைய ஒரு தாவரம் தான். தண்ணிக்கு அடியில் எதுவுமே இருக்காது, தண்ணிக்கு மேலதான் இது இருக்கும். ஏன் வந்து இதை கொடுக்கணும், இப்போ ஒரு கமர்ஷியல் ஃபார்மிங்கா வச்சிருக்காங்க, ஆடு வளர்க்கறது மாடு வளர்க்கறது பன்றி வளர்க்கறது கோழி பறவைகள் இந்த மாதிரி வளர்க்குறாங்கன்னா அவங்க ஒரு கமர்ஷியல் ஃபீடு நார்மலா பெல்லட்ஸ் வந்து கடைகள்ல இருக்கே அதே வாங்கி கொடுத்துடலாமே, ஏன் இந்த அசோலா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அசோலா பாத்தீங்கன்னா நார்மலா வந்து 1 கிலோ கமர்ஷியல் ஃபீட் கொடுக்கறாங்க பெல்லட்ஸ் அப்படின்னா அதுல இருக்கிற புரோட்டீன் அளவும் வெறும் ஒரு 100 கிராம் அசோலா அந்த ஒரு அனிமலுக்கு நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா அதோடைய புரோட்டீனோட அளவும் வந்து கம்பரபிளா ஈக்குவலா இருக்கும். ஸோ 1 கிலோ ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விலை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அசோலாவை கம்பேர் பண்ணும் போது அது பல மடங்கு உங்களுக்கு அதிகம். அதனாலதான் அசோலா ஃபீடை வந்து நிறைய இடத்துல வந்து இதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. ஆனா இதை வளர்க்கறதுக்கு நிறைய விவசாயிகள் வந்துட்டு எசிடண்டா அதை வளர்க்கறத விட இதை காசு கொடுத்தே வாங்கிட்டு போயிடலாம், இது ஏன் நம்ம போயிட்டு வளர்த்து இதை ஒரு மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படின்றதுக்காக வந்து இதை வாங்கிட்டே போயிடறாங்க. ஏன்னா இது கம்மியான விலை தான் அசோலா விற்கிறது, ஸோ அதை வாங்கிட்டே போயிடலாமே சொல்லிட்டு. ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து இந்த இடத்துல இல்லைன்றதுனால தான் நான் இந்த மேனுஃபேக்சரிங்கே ஏன் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நம்ம கமர்ஷியல் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியே எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ணணுங்க. பெல்லட்ஸ் நம்ம வீட்டில் வளர்க்குற இந்த ஆடு மாடு கோழி இது எதா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெல்லட்ஸ் வடிவத்துக்கு அது வந்து பழகிட்டு இருக்கும். நம்ம என்னதான் ஹெல்தியான ஒரு ஃபுட் கொடுக்குறோம், ப்ரோட்டீனான் கொடுக்குறோம் ஃபீடு அப்படின்னாலுமே வந்து பெல்லட்ஸே சாப்பிட்டு பழக்கப்படுத்துறது நார்மலாக ஒரு ஃபீடை நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக மாற்றுறோம் அப்படின்னா இனிஷியலில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில தாவரங்கள் பேஸ்டு பெல்லட்ஸாக இல்லைனா சாப்பிடக்கூட சாப்பிடாது ஆடு மாடு இதெல்லாம். ஸோ பெல்லட்ஸ் வடிவிலே இதை செய்கிறாங்க. இது பெல்லட்ஸ் வைடில் வடிவில் செய்கிறது எப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்துட்டு இந்த மாதிரியான அசோலாஸை எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பல்வரைசரில் விட்டு எடுத்து அதுக்கப்புறம் பெல்லட்ஸ் உங்களுக்கு வந்து பல பெல்லட்ஸ் வடிவங்களில் வரக்கூடிய நிறைய மிஷினரிஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ரவுண்டு மாத்திர மாதிரி நீட்டு கியூப் இந்த மாதிரி அந்த மாதிரி பெல்லட்ஸில் கொடுத்து ப்ரெஸ் டைப்பில் எடுத்து இதை பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது. பெல்லட்ஸ் மூலயமா பண்ணுறது மூலயமா நம்மளால் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்ன்றதுனால சீக்கிரமாக அது கெட்டு போகாது. ஆனால் யூஸ்வலாக நம்ம ஃபார்மர்ஸ் எப்படி வாங்கிட்டு போவாங்க அப்படின்னா இது வந்து 5 கிலோ 10 கிலோன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு போவாங்க, ட்ரைடாக வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ட்ரைடாக பண்ணோம் அப்படின்னா தனியாக ஒரு யூனிட்னு இதுக்குன்னு வைக்கணுன்றதுனால அப்படி பண்ணுறது கிடையாது. இதுக்கு ட்ரைனிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. எங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த அசோலாவை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் வந்து இதில் வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை ப்ரோட்டீன், இது அதுதான் வந்து முதல் இதுக்கு வந்து இது அங்கீகாரம், இதை பண்ணலாம் இது வர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கிறது என்னன்னா ஹை ப்ரோட்டீன்ஸ். ரெண்டாவது இதை ஏன் மாடுங்களுக்கு கொடுக்குறாங்க, ஆடுங்களுக்கு பறவைகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாடுங்களும் சரி கமர்ஷியல் மாடுங்களும் சரி ஒரு 3 லிட்டர் அளவுக்கு வந்து
பால் கறக்குது அப்படின்னா ஒரு 1 to 1.5 லிட்டர் வரைக்கும் அதிகமான ஈல்டிங் வந்து பால் கறவுக்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. தொடர்ந்து இந்த ஃபீட் வந்து கொடுக்கறது மூலயமா. அதே போல ஆடுகள் அதோடைய ஈல்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆடுகளுடைய குட்டிகள் அதோடைய ஈல்டு வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். இது அதிகமான கண்டென்ட் வந்து இது கொடுக்குறோம் இந்த ப்ரோட்டீன் இந்த அசோலா கொடுக்கறதுனாலன்றாங்க. அதே போல பறவைகள் கமர்ஷியலா இருக்கக்கூடிய நம்ம கோழிகளா இருக்கட்டும் நாட்டு கோழிகளா இருக்கட்டும் அதே போல காடை முயல் இந்த மாதிரி எதா இருக்கட்டும் வெயிட் இன்க்ரீஸ்க்காக வந்து ஃபீட் ஆர்டிபிஷியலா கொடுப்பாங்க பாத்தீங்களா. அப்படி கொடுக்காம இந்த அசோலாவான நேச்சுரல் ஃபீட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வெயிட் இன்க்ரீஸ் தெரியும் அப்படின்றாங்க. இது வந்து ஃபிஷ் ஃபீட்காகவும் கொடுக்கலாம். 7 days பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்றாங்க. 1 week இந்த ஃபீடை யூஸ் பண்ணாலே இதுக்கு நார்மலா ஒரு பெட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத பண்றாங்க. இந்த பெட் ப்ரிப்பரேஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூடுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்றேன். உங்களுக்கு ட்ரைனிங்ல ஃபுல் டீடைல்ஸுமே இதுக்கானதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெயில் வந்து அப்படியே 100% வெயில் இதுக்கு இருக்கக்கூடாது. அதனாலதான் இதுக்கு ஷேட் நெட் போட்டு போடுறாங்க. பெட் போடுறது நம்ம பயோஃபிளாக்ல வந்துட்டு பயோஃபிளாக் அப்புறம் மண்புழு தயாரிப்பு இந்த மாதிரி தயாரிப்பு ஃபார்மிங்ல எல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு தார்பாயிலின் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த ஒரு ஷீட் பேஸ்டு தான் இது. அந்த மாதிரி ஒரு தார்பாயிலின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிவிசி பைப் உங்களுக்கு தேவை. அந்த பிவிசி பைப் எதுக்குன்னா இந்த தார்பாயிலின்ல மடக்கும் போது அந்த பிவிசி பைப் கொடுக்கும் போது அது ஸ்ட்ராங்கா உங்களுக்கு நிற்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 inch பைப்ல 1/4 inch பைப் வந்து பூமிக்கு அடியில இறக்கிட்டு 3/4 inch வெளியே வந்து நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்தும் போது அது ஸ்டேபிளா நல்லா இருக்கு. அதனால இது வந்து ரெடிமேட் உங்களுக்கு பெட் ப்ரிப்பேர் பண்ணதே இருக்கு. மாடிங் எல்லாம் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ரெடிமேடே வாங்கிக்கலாம். ஏன்னா மாடியில நம்ம வந்து 1/4 inch உள்ள இறக்க முடியாது இல்லைங்களா தரையில, அதனால அந்த மாதிரி பைப்பு. அதுக்கப்புறம் 15 kg இது ஓவராலா மொத்தமா இந்த ஒரு செட்டோட வெயிட் வரும். அவுட்லெட் பைப் ஒன்று கொடுக்குறாங்க ட்ரைன் அவுட் பண்றதுக்கு இந்த வாட்டருங்களை. அப்புறம் ஷேட் நெட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. பேஸ் வந்து ஸ்மூத்தா தான் இருக்கும். நம்ம வந்து பெருசா எதுவும் வந்துட்டு உங்களுக்கு பேஸ்ல பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒர்க்கு இது ஆஸ் யூஷுவல் இருக்கிறதுல கலவை மட்டும் நீங்க போட்டா போதும். என்னென்ன கலவை போடுறாங்க அப்படின்றதும் சொல்ற இது உள்ள. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 inch வரைக்கும் உங்களுக்கு மண் வந்து பரப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 kg அளவுக்கு இந்த பெட்ல வந்து மண் பரப்பிடுறாங்க. அது என்ன மண்ணுன்னு பாத்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு வந்து செம்மண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா, செம்மண்ணும் 2 kg வந்து அந்த போர்வெல் சாயில். நம்ம போர்வெல் சாயில்னா நமக்கு இந்த க்ரஷர்ல இருந்து கிடைக்கும் பாத்தீங்களா, ஒரு விதமான மண்ணு அந்த கல்லு சேர்ந்த மாதிரி அந்த மண்ணு வந்து 2 kg வந்து உங்களுக்கு போடுறாங்க. அது வந்து நேச்சுராவே இந்த அசோலா வளர்ச்சியை தூண்டுறதுக்கு உதவுதுன்றாங்க. இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா சூப்பர் பாஸ்பேட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கு பதில். ஸோ ரெட் சாயில் அதுக்கப்புறம் சூப்பர் பாஸ்பேட். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 kg அளவுக்கு நீங்க மாட்டு சாணம் கரைச்சல் 2-3 நாளுக்கு முன்னாடியே தண்ணியில நல்லா கரைச்சி வச்சு உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி 3 kg அளவுக்கு அந்த மாட்டு சாணம் கரைச்சல் வச்சிருக்க சொல்றாங்க. 1 day பிஃபோர் கூட நீங்க பண்ணிக்கலாம். அது ஒரு பெட்ல பாத்தீங்கன்னா 6 liter வாட்டர் நார்மலா உங்களுக்கு விட்டு அந்த வாட்டர் பாத்தீங்க அப்படின்னா 4 inch வர அளவுக்கு அந்த பெட்ல வந்து வாட்டர் இருக்கணும் உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மிக்ஸ் இது எல்லாமே வந்து உள்ள கலக்குறாங்க. 20 days வந்து வாட்டர் மேலாக்கா இருக்கிற வாட்டர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குதான் ட்ரைன் அவுட்க்கு அவுட்டர் பைப் கொடுக்குறாங்க. நம்ம வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதுக்காக. சால்ட் வாட்டர்ல அறவே இது வளரவே வளராதுங்க. பிஹெச் லெவல் செக் பண்ணுங்க. அந்த பிஹெச் லெவல் அதிகமான சால்ட்டா இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு வளராது. ஸோ சால்ட் வாட்டர் இருக்கிற ஏரியால இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க பண்ண முடியாது. தண்ணி வாங்கி தான் ஊத்தி நீங்க வந்து இதை வளர்க்குற மாதிரி இருக்கும். நார்மல் நம்ம பைப் வாட்டர்ஸ் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தார்பாயிலின் ஷீட் பாத்தீங்கன்னா 400 rupees வரும். 30% வரைக்கும் இது வந்து சன்லைட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்க கூடியது. அந்த தார்பாயிலின் ஷீட் இந்த ஷேட் நெட் போடுறோம் இல்லைங்களா, அது மூலயமா வரக்கூடிய 30% சன்லைட் இருந்தா போதும் இதுக்கு. 1 kg உங்களுக்கு வந்து ஃபர்டைல் சாயில் 150 rupees ஆகும். 1 kg சூப்பர் பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 rupees ஆகும். 1 kg மாட்டு சாணம் 15 rupees. இந்த ஷேட் நெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் மீட்டர் 35 rupees. இனிஷியல் காஸ்ட் 7000 rupees கிட்ட இன்க்ளூசிவ் லேபர் இதெல்லாம் செட் பண்ணி கொடுக்க உங்களுக்கு வந்து தேவை. நீங்க ஒரு காலி மனையில வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் செட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஏக்கர் கணக்குல வளர்க்குறவங்க இல்ல நான் வந்துட்டு மாடியில வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கும் நான் செட்டப் சொல்றேன். அசோலா சீட் பாத்தீங்கன்னா 1 kg வந்து 50 rupees வரைக்கும் இருக்கு. நிறைய வந்து நர்சரிஸ் கவர்மெண்ட் நர்சரிஸ் ஃபார்ம்ஸ்ல கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அந்த அசோலா சீட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். கல்டிவேஷனை பொறுத்த அளவுக்கு எப்படி பண்ணணும்னா ஒரு பெட்டுக்கு நம்ம சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இந்த அசோலா மதர் கல்ச்சர் அப்படின்வாங்க. அதாவது வந்து அதுதான் ஒரு தாய் நமக்கு வந்து அந்த தாவரத்துக்கு அது வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அசோலா மதர் கல்ச்சர் அது மூலமா தான் நம்ம ஃபார்மிங் கல்டிவேட் பண்ண முடியும்.
ஒரு ஹேண்ட்ஃபுல் ஒரு கை நிறைய எடுத்துட்டு அந்த சோலா மதர் கல்ச்சரை அந்த தண்ணி மாட்டு சாணம் கரைச்சல் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை ஜஸ்ட் இப்படி தூவி விட்டா போதும். தூவி விட்டுட்டு அதை வந்து அப்படியே விட்டுறணும், நம்ம வேற எதுவும் செய்யக்கூடாது. இதை வந்து ஃப்ரீக்வெண்டா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும்ன்றாங்க. மிக்ஸ் பண்றதுக்கு உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ரொட்டேஷன், உங்களுக்கு ஏரியல் மோட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க. பட் அப்படி இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப செலவே இல்லாம பண்ணணும்னா மீன் குஞ்சுகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வாங்கி உள்ள விட சொல்றாங்க. அப்படி மீன் குஞ்சுகளை வாங்கி உள்ள விடும் போது ஆட்டோமேட்டிக்கா அது மேல போய் கீழே வந்து அந்த வாட்டரை வந்து அது ஒரு சுழல் சுழிச்சுட்டே இருக்கும் பாத்தீங்களா, அதுவே போதும். இது ஆட்டோவா ஆட்டோமேட்டிக்கா வந்து இதோட மிக்ஸ் அப்படின்றது இருக்கும். அதே போல அந்த மீன் குஞ்சுகள் ஒன்னும் அவ்வளவு அளவுக்கு இருக்கிற அசோலா ஃபுல்லியும் சாப்பிடற பொறுத்தல, ஆனா ஃபீடுன்றது அது எடுத்துக்கும் உள்ள. சோ அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இம்பாக்ட் ஏற்படுத்தாது. நமக்கு 20 டேஸ் ஒன்ஸ் வாட்டரை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும், போர்வெல் சாயில் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த பாஸ்பேட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல மாட்டு சாணம் இந்த கரைச்சலையும் வந்து நம்ம இந்த 20 டேஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே அடிஷ்னலா, இன்னும் அதுதான் இதோட ஃபீடே. இந்த ஃபீடு ஃபுட் எடுத்துட்டு தான் இந்த அசோலாவே வளருது. ஸோ அதனால தான் இதை வந்து ஃபீடுன்றது கொடுத்துட்டே இருக்கணும் நமக்கு. ஸோ அடிஷ்னலாக குறைய குறைய நீங்கள் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ அளவுக்கு எக்ஸாக்டாக ஆட் பண்ணும் அப்படின்றத ட்ரைனிங்கில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அப்புறம் ப்ராஃபிட் பார்த்துடலாம். இதை எப்படி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ 7 நாளில் அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு பெட்டில் போட்டோம் அப்படின்னா வலை இருக்குது பார்த்தீங்களா, வடிகட்டி, பெரிய சைஸ் வடிகட்டி, அதில் வடிகட்டி தண்ணியெல்லாம் உள்ளே விட்டுட்டு வடிகட்டி ஒரு ஒரு பாண்டில் எடுத்து 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 சேகரிச்சிட்டு வராங்க. இப்படி தான் இதை வந்து அறுவடை பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸி தான் இதை அறுவடை பண்ணுறதுக்கு. ஒரு வாட்டி இந்த பெட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ஒரு 4 months வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷன்ன்றது இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றணும். நம்ம பெட் வந்து மாற்ற தேவையில்லை, அதை க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மண் தண்ணி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து மாற்றணும். ஒரு பெட்டுக்கு வந்து 8 kg வரைக்கும் நம்மளால ஒரு நாளைக்கு எடுக்க முடியுங்க. டெரஸ் கார்டனில் பண்ணுறவங்க இந்த மாதிரி அசோலா அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் வச்சு பண்ணுறாங்க. 1 kg ஒரு கண்டெய்னரோட ஈல்டு கிடைக்கும். ஒரு 100 pot வச்சா ஒரு 100 kg வீக்லி அந்த மாதிரி பண்றாங்க. 150 rupees 1 kg அசோலாங்க. ஸோ 15,000 rupees வரைக்கும் வீக்லி ஏர்ன் பண்றாங்க. இதுலேயே ட்ரை அசோலானா இன்னும் காஸ்ட்லி. ஒரு 5 bed வைக்கிறாங்க மாடியில் அந்த மாதிரி வச்சு பண்ணுறீங்கன்னா ஒரு 40 kg கிடைக்கும். 150 rupees சேம்னா ஒரு 6,000 rupees உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் மாடியில் வச்சு பண்றவங்களோட ஈல்டிங் அவங்களோட வருமானம் வருது. அதே போல நீங்க பெரிய லெவலில் பண்றீங்க அப்படின்னா நார்மலா ஒரு ஏக்கர்ஸ்கெல்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டன் கணக்கிலே ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். சோ மினிமம் ஒரு சின்ன இடத்துல வந்து சாயில் மண்ணுல வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது ஒரு 80 kg வரைக்கும் பர் டே உங்களால ஹார்வெஸ்ட் எடுக்க முடியும். 12,000 ரூபாய் கிட்ட அதோட வருமானம். 200 கிராம், 300 கிராம், 500 கிராம், 1 kg இந்த மாதிரி வந்து இதை நீங்க பேக்கிங் பண்ணலாம், ட்ரையாகவும் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணலாம். வீக்லி ஒரு 80,000 ரூபா அரௌண்ட் உங்களால் இன்கம்ன்றது ஏர்ன் பண்ண முடியும். இதே ஆர்கானிக் அசோலா பண்ணுறீங்க அப்படின்னா 1 lakh rupees வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஆர்கானிக் அசோலான்றது ஏன் சொல்கிறேன்னா, ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இந்த அசோலாவை வந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இன்டேக் நம்ம வந்து இது அவ்வளோவா எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அதில் மாட்டு சாணம் கரைச்சல் இருக்கிறதுன்றதுனால அதுக்கும் ஆல்டர்னேட் பார்த்துட்ருக்காங்க. மாட்டு சாணம் இல்லாத எப்படி வந்து இதை தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x6x1 இதுதான் இதோடைய சைஸு. நம்ம ஏரியாங்கள இருக்க சரௌண்டிங் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அங்க மார்க்கெட்டிங் பண்ணாலே போதுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ட்ரை ஃபார்மட்ல தான் நம்ம கொடுக்கணும். எக்ஸ்போர்ட்லயும் நல்ல ஒரு வரவேற்பு இதுக்கு இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்மால் ஸ்கேல்லயே இந்த பிசினஸ் பண்ணி நல்ல ஒரு இன்கம் அப்படின்றத நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.